ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு செல்வாஸ் குடில். வாங்க, இன்னைக்கு நம்ம சேனலில் பால் சுறா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவாடை எடுத்து ஹீட்டான தண்ணியில் போடுறோம். அப்படி போடுறதுனால கருவாட்டில் உள்ள சின்ன சின்ன மண் துகள், அடுத்து உப்பு, இதெல்லாம் வந்து தண்ணி அடியில் தங்கிடும். நமக்கு கொஞ்சம் கருவாடு க்ளீன் ஆகிடும். நம்ம குழம்பு வைக்கிறப்ப குழம்புலையும் உப்பும் கொஞ்சம் குறைஞ்சிரும், இல்லைன்னா ரொம்ப உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கருவாட்டு குழம்பு. அதுக்காக தான் இது மாதிரி வெந்நீரில் போடுறது. தண்ணி சூடு பண்ணி இப்படி போட்டுட்டோம்னா அதில் உள்ள தூசி, மண், உப்பு இதெல்லாம் அடியில் போய் தங்கிடும். நம்ம இதை எடுத்து வெறும் கருவாடை மட்டும் எடுத்து அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாணல் எடுத்துக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்யலான்னு இருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் போடுறதுனால குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி போதும், ஏன்னா நம்ம இதில் புளியும் சேர்ப்போம். அதனால் புளிக்கரைசல் சேர்க்குறதுனால இதில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சாரி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு போதும். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதக்குனா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால் நான் எப்போதுமே சமைக்கிறப்ப எண்ணெயிலே தான் எல்லாத்தையும் வதக்கி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு. அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கொஞ்சம் திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். நம்ம எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கிறப்ப அது தனி டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கருவாட்டுக்கு பேர் பால் சுறா கருவாடு. இது அதிகமாக டெலிவரியான லேடிஸ் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு இந்த கருவாடு சேர்த்துப்பாங்க. பால் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இது பால் சுறா கருவாடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. நான் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி தண்ணி ஊற்றி தேவையான அளவு வச்சுருக்கேன். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நாம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிடலாம். புளி தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இப்போ இதெல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு திரும்ப பாருங்கள், நல்லா குழம்பு எப்படி கொதிச்சு வருதுன்னு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இறக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.